சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். வெயிலுக்கு குடிக்கணுன்றதுக்கு எதை வேணாலும் குடிக்காம நல்லா ஹெல்த்தியாக குடித்தோம்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு சூப்பரான நம்ம மில்க் வெல்லம் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். அங்கே வந்து விசேஷங்கள் இருந்தாக்கா இது தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு கல்யாண வீட்லேயும் விசேஷ வீட்லேயும் இது வந்து இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால், கொஞ்சம் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா வந்து பால் வடை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பால் வாடை வந்து ரொம்ப வராது. பச்சை வாடை வந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் சுண்டை காய்ச்சிருங்க. கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த கஸ்டர்ட் பவுடரு நம்ம வந்து நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கிட்டே ஊற்றுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வந்து பாலை வந்து காய்ச்சணும். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரு கலக்கி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். சக்கரை வந்து நம்ம பால்லேயே போட்டு கூட காய்ச்சிக்கலாம். நான் வந்து அப்படி காய்ச்சலை இந்த ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்ச்சின பாலை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ இதை ஒரு டைம் மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி வந்து 20 பீஸு நான் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பிஸ்தா ஒரு 10 வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் திராட்சையெல்லாம் நம்ம வறுக்கவே வேண்டாம். அப்புறம் ஒரு 1/2 ஆப்பிள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு 1/2 மாதுளை வந்து நான் முத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து சப்ஜா விதை கொஞ்சமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. நீங்கள் பால் காய்ச்சும் போது இதை ஊற வைக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சப்ஜா விதை, இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மில்க்னா பால், வெல்லம்னா மலையாளத்தில் தண்ணி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சப்ஜா விதை ஊற வச்சது போட்டுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மில்க் வெல்லம் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனவுடனே இந்த வெயிலுக்கு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.